ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு எஸ்டி லைஃப் ஸ்டைல் ஸோ நம்ம இன்றைக்கி இந்த பட்டர் மஃபன்ஸ் மீன்ஸ் பட்டர் கப் கேக் எவ்வளோ சூப்பராக ஸ்பான்ஞ்சியாக வந்திருக்கு நீங்களே பாருங்கள் சூப்பராக வரும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும் எவ்வளோ ஸ்பான்ஜியாக வந்திருக்கு பார்த்திங்களா சூப்பர் வா கட் பண்ண மாதிரியே தருது எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு ஸோ வாங்க இது எப்படி செய்கிறானும் வாங்க பார்க்கலாம் ஸோ அங்கே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கப் பால் எடுத்துக்கோங்க அது கொஞ்சம் கொதிக்கிற அளவு சைட்லேருந்து உங்களுக்கு தெரியும் கொதிக்க மோர் கொதிக்க வர மோர் நீங்கள் ஒன் பை ஃபோர்த் கப் ப்ளஸ் டூ டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கணும் ஸோ அதை போட்டுக்கிட்டு பட்டர் நல்லா கரையிற வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும் ஸோ பட்டர் நல்லா கரைஞ்சக்கப்புறம் காமிக்கிறேன் ஸோ பார்த்திங்கன்னா பட்டர் எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்திருக்கு இப்போ இதை நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஸோ எந்த பவுலில் எடுக்கிறீங்களோ அந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம கூல் பண்ண வைக்கிறோம் வார்ம் பண்ண வைக்கிறோம் ஸோ வார்ம் ஆனே ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் போட்டு அது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் விடுங்க டென் அப்புறம் அது கொஞ்சம் கோடல் ஆகிருக்கும் ஸோ டென் அப்புறம் பார்க்கலாம் டென் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் போட்டுக்கிறேன் என்கிட்ட வெனிலசன் காலியாயிச்சு அது நாலரம் நிறையா எல்லாம் ஏழுந்தாச்சாவில் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போது ஜல்லடை எடுத்துக்கோங்க அதில் அதில் ஒன் கப் ஆஃப் மைதா எடுத்துக்கோங்க ப்ளஸ் டூ டேபிள் ஸ்பூன் ஒன் கப் ப்ளஸ் டூ டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் சிக்ஸ் டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் ஒன் கப் பவுடர் சுகர் ஒன் டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா இது எல்லாமே நம்ம நல்லா ஜலிச்சுக்கலாம் ஸோ எல்லாமே நல்லா ஜலிச்சுக்கலாம் ஸோ இப்போ நம்ம நல்லா ஜலிச்சாச்சு அந்த மிக்சருக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் ஸோ இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது விப்பிங் க்ரீம் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் திக்காக ஸோ இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன் கிரீஸ் பண்ணாத கப்பு எடுத்து வேணா எடுத்துக்கோங்க அதில் நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு ஒரு ஃபோர் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும் ஃபில் பண்ணிடுங்க ஒன் பை த்ரீ கப் வரைக்கும் நிறையா ஃபில் பண்ணாதீங்க அது வேக் ஆகும் மாதிரி வெளியில் வந்துடும் உங்கள் கேக்கே நல்லா இருக்காது ஸோ நான் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிட்டேன் ஸோ இவ்வளோ தான் போட்டுக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கோங்க ஸோ இப்போ நான் எல்லாமே ரொம்பிட்டேன் ரொம்ப வச்சிட்டேன் ரொம்ப வச்சிட்டேன் இதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் மிச்சமாக இருக்கிறத நான் வந்து இன்னொன்று ஒரு கப்பில் போட்டுக்க போகிறேன் ஸோ இன்னொன்று ஒரு கப்பில் நம்ம போட்டதுக்கப்புறம் அது ஒரு தூத்பிக்கால் மீன்ஸ் ஒரு குச்சியால் இப்படி சுற்றி விடுக்குங்க டிசைனே வரும் அதே சமயத்தில் ஏர் பபிள்ஸ் போகும் நீங்கள் டேக் பண்ணாலும் அவ்வளோ போகாது ஏன்னா பேட்டர் திக்காக இருக்குது ஸோ இப்படி சுற்றி விட்டிங்கன்னா ஏர் பபிள்ஸும் போயிடும் ஸோ இப்போ வாங்க நம்ம செஞ்சு வச்சாச்சு இப்போ நம்ம பேக்கிங்க்கு போகலாம் பேக்கிங்க்கு நான் கடாயை எடுத்துக்கிறேன் கீழே உப்பு போட்டுக்கிட்டு ஒரு மேலே ஒரு ஸ்டாண்ட் போட்டுக்கிட்டேன் அதுக்கு மேலே ஒரு ப்ளேட் மூடி வச்சிட்டு ஃபைவ் டு டென் அப்புறம் பார்க்கலாம் ஃபைவ் டு டென் அப்புறம் நம்ம செஞ்சு வச்ச ஃபைவ் டு டென் அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்ச கேக்கை நம்ம வச்சிடலாம் நான் இதில் மூணு தான் வரும் ஸோ அதனால் நான் மூணு தான் வச்சுக்கிறேன் இன்னொன்று வந்து நான் லாஸ்டில் வேக் பண்ணிக்கிறேன் ஸோ இன்னொன்று ஒன்று வச்சாச்சு ஸோ இப்போ இதை நம்ம மூடி வச்சிட்டு ஒரு டுவெல் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு நம்ம பேக் பண்ணுறோம் டுவெல் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கூ டூத் பிக் வச்சு ஒட்டி பார்த்திங்கன்னா நல்லா பேக் ஆகிருக்கேன் பார்த்துக்கோங்க எனக்கு கரெக்டாக டுவெல் மினிட்ஸ் ஆச்சு டுவெல் அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே நல்லா பேக்காக இருந்துச்சு ஸோ இப்போ நம்ம பிக் விட்டு செக் பண்ணலாம் நல்லா பேக்காக இருக்கா இல்லையான்னு ஸோ இப்போ நான் நல் பிக் விட்டு செக் பண்ணுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா க்ளீனாக ஸோ எல்லாமே செக் பண்ணி காமிக்கிறேன் எல்லாமே க்ளீனாக வந்துச்சு ஓகே அளவுதான் ஸோ இப்போ நான் வந்து ஒரு பிளேட்டில் போட்டு நான் காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அப்படியே பார்க்க சாப்பிட்ணும் போல் இருக்குது ஸோ இப்போ இது நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா டிமோல்டு பண்ணி காமிக்க போகிறேன் ஸோ இப்போ நான் டிமோல்டு பண்ணி காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு அது வந்து ஸோ இப்போ வந்து அந்த டூத் பிக் வச்சு நான் வெட்டி சைஸ்லெலாம் அட்ஜஸ்டெலாம் விட்டு நான் ஆயில் ஒன்றுமே க்ரேஸ் பண்ணலாம் அப்போ கூட நல்லா வந்திருக்கு ஸோ இப்போ கொஞ்சம் டேப் பண்ணி விட்டுக்கிட்டு ஸோ இப்போ நம்ம நல்லா டேப் பண்ணி விட்டுட்டு எடுத்துடலாம் ஸோ எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சாக நல்லா ஆவி கொதிக்கிறது எவ்வளோ சாஃப்ட் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கணும் இதோடய வீடியோ முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் ப்ரெஸ் பெலகண்ட் பெல் டு கெட் அவர் நோட்டிஃபிகேஷன் பாய் பாய் ஃப்ரெண்ட்